சின்ன பிள்ளையில நோம்பு பிடிக்கிற இல்லைன்னு சொல்றாரு. சின்ன பிள்ளைக்கு நோம்பு கடமையே இல்லை. 20 வயசு சின்ன பிள்ளையா? 20 வயசுன்றது கல்யாணம் முடிச்சு பிள்ளையோடு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். சரி, அப்போ எனவே பருவ வயதை அடைந்த பிறகு, சகோதரர்களே, பருவ வயதை அடைந்த பிறகு ஒருவர் நோன்பு விட்டிருந்தால் அந்த நோன்பு அவருடைய திம்மத்தில் இருக்கும், அவருடைய கடனில் அது இருக்கும். அப்போ அவர் இப்போ அதை கல்குலேட் பண்ணி அந்த நோன்பு என்ன செய்யணும், பிடிச்சி தான் ஆகணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. யாரெல்லாம் நோன்பை விட்டார்களோ, அறியாத்தனத்தால் விட்டார்னு வீங்க, ஆனால் இப்போ அறிஞ்சிட்டாரு. இப்போ என்ன செஞ்சிட்டாரு, அறிந்து விட்டார். இப்போ சட்டம் என்ன, அவர் அந்த நோன்பை கவா செய்ய வேண்டும். நோன்பு பிடிக்கிறதுக்கு உடம்பு தெம்பு இருந்தால் அதை கணக்கு பண்ணி என்ன செய்ய வேண்டியதுதான், அந்த நோன்பு பிடிக்க வேண்டியதுதான். எவ்வளவு கணக்குன்னு தெரியாட்டி ஆ எதுக்கு, அது இதுக்கு இல்லையே. ஓ, அது ஒண்ட சும்மா விட்டா இல்லையே. 60 நோம்பு என்ற சட்டம் வரும், மனைவியோடு உறவு கொண்டு நோம்பு விட்டாதான், சும்மா நோம்பு விட்டவருக்கு இல்லை. சரி, அப்போ நோம்பு எவ்வளவுன்னு தெரியாட்டி என்ன செய்கிறது, சகோதரர்களை, கணக்கு பண்ணுறது பெரிய வேலை இல்லை. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை, 360 நோம்பா கடமை, ஒரு வருஷத்துக்கு 30 நோம்பு தானே கடமை. இப்போ நம்ம, எனக்கு 20 வயசில் நோம்பு விட்டேன்னு வைங்க, உதாரணமாக 20 வயசில் நான், இப்போ எனக்கு 30 வயசுன்னு வைங்க, எவ்வளோ கால டியூரேஷன், 10 வருஷம், அப்படி தானே. சரி, 10 வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் 30 விட்டுருப்போமா, சரி 30 தான் விட்டேன்னு வைங்களே, 10 வருஷத்துக்கு 30 பார்த்தா எவ்வளோ, 3 கோடியாக வரப்போகுது. இல்லை, கணக்கு பார்க்குறது பெரிய வேலை இல்லை, விளங்கிச்சா. எங்களோட வாழ்க்கையோடு நோன்பினுடைய கல்குலேஷன் என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. கணக்கு பார்க்கலாம், கணக்கு பார்த்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உத்தேசித்தல், இந்த அளவு இருக்கும். அல்லாவை பயந்து அவர் ஒரு முடிவு எடுக்கணும். அல்லாவை பயந்து ஒரு முடிவெடுத்து அந்த நோன்பு என்ன செய்ய வேண்டியதான், கலா செய்ய வேண்டியதான். அதை தாண்டி ஏதாவது மறந்து போயிருந்தால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன், அவ்வளோதான் சொல்லணும். அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன்.